பயிர் சேதங்களை முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு. திருவாரூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பாதிப்புகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தஞ்சை டெல்டா பகுதியில் மதுக்கூர் பெரியகோடை பகுதியும் ஆய்வு செய்தார். வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து இடைவிடாமல் பெய்ததால் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாய்க்கால்களில் உடைப்பு ஏற்பட்டு மழைநீர் செல்ல வழி இல்லாமல் தண்ணீர் தேங்கியதால் வயல்களில் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ராயநல்லூர், புழுதிக்குடி ஆகிய பகுதிகளில் மழையில் சேதமடைந்த நெற்பயிர்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது முதலமைச்சர் விவசாயிகளிடமும் வேளாண் துறை அதிகாரிகளிடமும் மழை பாதிப்பு மற்றும் பயிர் சேத நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முதலமைச்சர் நிவாரண உதவிகளை வழங்கினார். முதல்வரின் ஆய்வின் போது அமைச்சர்கள் கே என் நேரு, மெய்யநாதன், பெரிய கருப்பன், பெரியசாமி, சக்கரபாணி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் ப காயத்ரி கிருஷ்ணன், வேளாண்மைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். பிளாக் மவுண்ட் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் இளவரசன். அருண்வாய கொஞ்சம் சார் அதுல ஒரு ப்ராஜெக்ட் இந்த 3 வருஷங்கிற பீரியட் ஒண்ணு இருக்கேன், 3 வருஷம் முடிஞ்சாதான் டீசெட்டிங் பண்ணலாம்னு அவங்க பண்ணினதா பண்ணி வச்சிருக்கிற வாசி அதுல பெரிய ஒரு இடைஞ்சல். டீசெட்டிங் ஒரு நிரந்தர அரசாணை.